இப்போதைக்கு நம்ம உலகத்தில் யானை, ஒட்டகச் செவிக்கு, ப்ளூவேல் அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான மிருகங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மிருகங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் தத்துக்குட்டின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? திஸ் இஸ் அன்சைன்ட், மிக பிரம்மாண்டமான மிருகங்கள். அர்ஜென்டினாசாரஸ் தரையில் வாழ்ந்ததிலே மிக பிரம்மாண்டமான மிருகமாக கன்சிடர் பண்ணப்படுறது. இது சௌரப்பாட் வகையை சேர்ந்து இருந்தாலும் இது பிரம்மாண்டமாக இருக்க அந்த காரணத்தினால இதுக்கான ஒரு தனி வகையவே உருவாக்கியிருக்காங்க, டைட்டானோசார்னு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு கேட்குறீங்களா? இதோடைய உயரம் மட்டுமே, கழுத்து நீளம் எல்லாத்தையுமே சேர்த்து இதோடைய உயரம் மட்டுமே 135 அடி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா அர்ஜென்டினாசாரஸும் இவ்வளோ உயரம் வந்து ரீச் பண்ணியிருக்கா வாய்ப்பு இல்லை. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 110 அடி தான் அர்ஜென்டினாசாரஸோட ஆவரேஜ் ஹைட்டுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவுமே சம உயரம் தான். நம்ம பூமியில் இருக்க அந்த உயரமான ஜிராஃபியை கன்சிடர் பண்ணி போட்டிங்கன்னா அது வெறும் 16 அடி தான். அதோட இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 110-135 அந்த கேப்புக்குள்ளே வர்றதுனால கண்டிப்பாக பிரம்மாண்டமான உயிரமாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. இதோடைய வெயிட் மண்பையும் கிட்டத்தட்ட 100,000 கிலோ இருக்கலாமா. இதோடைய எடையும் இதோடைய உயரம் மட்டும்தான் இதோடைய பாதுகாப்பு அரணாகவே இருக்கு. இதோடைய உயரத்தையும் வெயிட்டையும் பார்த்து எந்த ஒரு மிருகமும் இது பக்கத்துலேயே வராதான். இது தெரியாதனமாக காலை எதிர்த்து மிதிச்சா கூட ஆப்போசிட்டில் இருக்க மிருகம் சட்னி தான். ஸோ அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடியது. ஒரு நாளைக்கு மட்டுமே 40 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு உட்கொள்ளுமாம். அந்தளவுக்கு எனர்ஜி இதுக்கு தேவைப்படுது. இதோடைய அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். அந்தளவுக்கு ரொம்பவே பொறுமையாக நடக்கும். இது உடம்புல இருக்க அந்த எனர்ஜியை இது வந்து தக்க வைக்க தான் பார்க்கும். குறுகிய காலத்துக்குள்ளேயே இது தன்னுடைய உயரத்தை சீக்கிரமாக எட்ட ட்ரை பண்ணுமா. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடையும் உயரமும் தான் இதோடைய பாதுகாப்பாரன். இதோடைய குட்டிகள் ரொம்பவே குட்டியாக இருக்கும், நீங்கள் காலையில் நசுக்கே கொண்டுடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரமாக வளரதான் ட்ரை பண்ணும். 130 அடி தான் மிக பெருசுன்னு சொல்லி பேசப்படுற அந்த சமயத்தில் 110 அடி ஆவரேஜாக இருக்கும்போது இது ஸ்டில் உயரமான ஒரு மிருகம் தான். பட் இதை காட்டிலும் இன்னும் 2-3 மிருகங்கள் இதை விட உயரமாக இருந்திருக்கலாம் சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. பாரசாரஸ் லென்டஸ் யூட்டா சவுத் டகோட்டாவில் வாழ்ந்த இந்த ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 157 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கலாம் சொல்லி பேசப்படுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். ஆவரேஜான ஹைட்டுன்னு பார்க்கும்போது 120 அடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பாரசாரஸ் இன்னத்தோட அந்த எலும்புகள் 80-85 அடி தான் ரீச் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இதை வந்து அஃபிஷியலாக ஒரு மிக பிரம்மாண்டமான மிருகம், இதுதான் மிக பெருசு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் சில ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய கழுத்து நீளம் மட்டுமே 50 அடி இருந்திருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோடைய உடல் நீளம் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது 120 அடியாவது இருந்திருக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதோடைய வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை மாதிரி விப்டெயில்னு சொல்லுவாங்க. அதோடைய வால்லேருந்து தலை வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு 150 அடியாவது ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஸ்டில் அதுக்கான ஃபுல் ப்ரூஃப் வந்து கிடைக்கல. பட் பாரசாரஸ் லென்டஸ் ஒரு மிக பிரம்மாண்டமான மிருகமாக இருந்திருக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியாவில் சவுத் இந்தியா நம்ம திருச்சிராப்பள்ளியில் பிரகஸ் கையோசாரஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான டைனோசர் கால் எலும்பு கிடைச்சிருக்கா. முழு எலும்பு படிமம் வந்து இல்லைனாலும் அந்த கால் எலும்பு வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இதோடைய உயரம் 150 அடி ஆவரேஜாகவே இருந்திருக்கணும் சொல்லி பேசப்படுது. பட் இதுக்கான ஃபுல் ப்ரூஃபுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம ஊரை சார்ந்த பிரகஸ் கையோசாரஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்த பிரம்மாண்டமான உயிரினமாக இருக்கும். கூடி சீக்கிரம் அவன் கிடைக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ பெரிய உயிரினங்களோட அந்த இதயம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 50 அடி கழுத்தை தாண்டி அதோடைய மூளைக்கு பிளட்டை பம்ப் பண்ணணும். ஒரு பவர்ஃபுல்லான மோட்டரால் கூட அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் அது கண்டிப்பாக பிரம்மாண்டமான உயிரினங்கள் தான். ஆனால் நான் சொன்ன அந்த 3 உயிரினங்களுமே தாவர உண்ணி, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த வகையில் தரையில் வந்த மிக பிரம்மாண்டமான ஊன் உண்ணியை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்பைனோசாரஸ் தான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்பைனோசாரஸ் அவ்வளோ பெருசுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணலை. இப்போதைக்கு கடைசியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் படி ஆப்பிரிக்காவில் வந்த இந்த ஸ்பைனோசாரஸோட நீளம் மட்டுமே 60 அடி இருந்திருக்கணும். அதோடைய மண்டையோடு மட்டுமே 6 அடி கிட்ட இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். 60 அடி மிகப்பெரிய ஒரு ஊன் உண்ணி. இதுக்கு முதுகு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் இருக்குது, அதுதான் இதை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், இது தண்ணீர்லையும் தரையிலையுமே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு பியூர் தரையில் வாழ்ந்த ஊனுன்னு சொல்ல முடியாது. இது தண்ணியில் தான் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்பவே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்த ஒரு முதலை போலன்னு சொல்லலாம். இதோடைய வாளுமே நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. தண்ணியில் வாழ்கிற மீன்கள் தான் இதோடைய மிக முக்கியமான சாப்பாடாகவே இருந்திருக்கு. கொக்கு மாதிரி காத்திருந்து அட்டாக் பண்ணுமா. தரையில் இருக்க மிருகங்கள் குட்டி குட்டி மிருகங்களை இது வேட்டையாட செஞ்சுருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய மிருகங்கள் கூட இது வந்து சண்டைக்கு போயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது அதிக நேரம் தண்ணீர்லேயும் அதோடைய முக்கிய உணவு மீனாகவும் இருந்த அந்த காரணத்தினால இது ஒரு செமி அக்வாட்டிக் டைனோசருங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பியூராக தரையில் வந்த ஒரு மிக பிரம்மாண்டமான உயிரினம் சொல்லி பார்த்தா அது கண்டிப்பாக கிகனாட்டோசாரஸாக தான் இருக்கணும். பைனோசாரஸோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய நீளம் 10 அடி கம்மி, அதாவது 45-50 அடிக்குள்ளே தான் இருந்திருக்கணும். இதோடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோ இருந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய உயரம் 9 அடியிலேருந்து 15 அடிக்குள்ளே இருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான உயிரினம் தான். ஆனால் ஸ்பைனோசாரஸ் டீரெக்ஸ் காலகட்டங்களுக்கு முன்னாடியே இது வந்து அழிஞ்சிருக்கவும் சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10-11 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே கிகனாட்டோசாரஸ் அழிஞ்சிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பட் கிகனாட்டோசாரஸ் தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலே தரையில் மட்டுமே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஊன் உண்ணி. ஸ்பைனோசாரஸும் ஊன் உண்ணியாக இருந்தாலும் அது தண்ணியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் சண்டை வச்சு எனக்கு கேட்டிங்கன்னா கிகனாட்டோசாரஸ் தான் ஜெயிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா கெகனாடோசாரஸ் அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரியே மிக பெரிய பெரிய உயிரினங்களை தான் தேடி பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுருக்கு. மிக முக்கியமா அர்ஜென்டினாசாரஸ் சொன்ன பார்த்தீங்களா, மிக பிரம்மாண்டமான உயிர், அதை தனியாக அடிச்சு வீழ்த்தக்கூடிய திறமை இந்த கெகனாடோசாரஸுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய உடலுக்கு ஏற்ற அந்த எடை தேவைன்னு சொல்லி மிகப்பெரிய உயிரினங்களாக தேடி பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுருக்கு. ஸோ தரையில் மட்டுமே வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான கார்னிவரஸ் ஒன்றுனா அது கெகனாடோசாரஸ் தான். தரையில் வந்த மிருகங்களை தாண்டி தண்ணிக்குள்ளே போகும்போது இதை விட பிரம்மாண்டமான உயிரினங்கள் நம்ம கண்ணில் சிக்கும். மிக முக்கியமாக எல்லாருடைய மைண்ட்லேயுமே டக்குன்னு மோசசாரஸ் வந்திருக்கும். இப்போ வரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட அந்த மோசசாரஸோட நீளம் 60-70 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் நீளமாக இருந்தாலும் இதோடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 20 டன்னுக்குள்ளே தான் இருந்திருக்கணுமா. இதோடைய சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் எலும்புகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் உள்ளியாக கூட இது பார்க்குறதுக்கு இருந்திருக்கும். எதிரி மிருகங்களை இது துண்டு போட்டு விழுந்திருக்காது, அப்படியே கடித்து மொத்தமாகவே விழுங்கியிருக்குமா. ஸோ அந்தளவுக்கு இதோடைய தாடைகள் டபுள் ஹின்ஸ்டாக இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடல் ராஜாவாக வாழ்ந்திருக்கு. ஆனால் அந்த ராஜாவுக்கே போட்டிய இன்னொரு ராஜனும் கடல் கடியில் இருந்திருக்கான், அவன் தான் மெக்லடான். இதுவுமே 60 வளரக்கூடிய ஒரு மிருகம் தான். ஆனால் இப்போதைக்கு கண்டெடுக்கப்பட்டது மேக்சிமம் ஒரு 40-45 வரைக்கும் தான் போயிருக்கு. பட் என்னதான் அது கம்மியாக ஹைட்டில் இருந்தாலும் ஆக்சுவலி இதோடைய வெயிட்டு இந்த மோசசாரஸோட 3x அதிகம், 50-60 டன் வரைக்கும் இதோடைய வெயிட் போயிருக்குமா. ஹைட்டில் கம்மியாக இருந்தாலும் வெயிட்டில் மெக்லடான் தான் கில்லி. ஸோ இதுக்கு காரணம் அதோடைய இந்த சிலிண்ட்ரிக்கல் போனாக தான் இருக்கணும்னு சொல்லி பேசப்படுது. அதனுடைய பற்களுமே பார்த்தீங்கன்னா ரேசர் ஷார்ப் ஆனது, செம்ம ஷார்ப்பு, எதிரிகளை துண்டு போட்டு விழுக்கக்கூடியது. இதோடைய பைட் ஃபோர்ஸ் மோசசாரஸோட பயங்கரமாகவும் இருந்திருக்கணும். இது அந்த காலகட்டத்தில் கடல் அரசர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு அது எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே சுத்தமாக தெரியல. பட் கண்டிப்பாக கடலை ஆளக்கூடிய அரசர்கள் இவங்க தான். நிலத்தையும் பார்த்தாச்சு, கடலையும் பார்த்தாச்சு, ரெண்டுமே தாண்டி வானத்தை ஆகாய தாண்ட அரசர்களும் இருக்காங்க தானே. அதில் மிக முக்கியமானது குவெட்சல் காட்லஸ் டெரசஸ் வகையை சேர்ந்த இந்த உயிரினம் தான் வானத்திலே வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான உயிரினம். இதோடைய விங்கில் ஒரு எலும்பு தான் ஆக்சுவலாக மெக்சிகன் சைடில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது இது கண்டிப்பாக 55 நீளமாவது இருந்திருக்கணும், அதாவது அதோடைய விங் ஸ்பேன் 55 இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த இந்த ரிசர்ச் மூலிமா இப்போதைக்கு அது 36 தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஆனால் அது ஃபுல் அடல்ட்டாக இல்லாமல் எங்கள் ஸ்டேஜ் உயிரினமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த குவெட்சல் காட்லஸ் ஒரு 40-45 வளர்ந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது ரெக்கையை வச்சு அதோடைய விங் ஸ்பேன் 45 இருக்கும். ஸோ வானத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஏரோப்ளேன் போகிற மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணும். இதோடைய உயரம் 16, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஜிராஃபிக்கு ஈக்குவலான ஒரு உயரம் தான். அவ்வளோ பெரிய ஒரு உயிரினம் பறக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு இது நிஜமாலே பறக்கலை, ஏதாவது உயரமான இடத்துலேருந்து கிளைடு பண்ணி கீழே வந்திருக்கும் அப்படி தான் சொல்லி நினச்சிட்டு தாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இது வாழ்ந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக உயரமான மலைகள்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பறந்துருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு உயிரினம் எப்படி பறத்துருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோடைய எலும்புகள் ஹாலோவாக இருந்திருக்கு, அதாவது அந்த எலும்புகளுக்குள்ளே நிறைய வெட்டிடங்கள் இருந்திருக்கு. ஸோ இது மொத்தமாகவே அந்த மிகப்பெரிய உயிரினத்தோட எடையை குறைச்சிருக்கணும். மேக்சிமம் அது 260 இல்லைனா 200 தான் இருந்திருக்கு சொல்லி பேசுறாங்க. பிரம்மாண்டமா இருந்தாலும் அதோடைய எடை ரொம்பவே கம்மி. ஆல்சோ இதோடைய கால்கள் குட்டியா இருக்க அந்த காரணத்தால ஓடி போய் ஒரு ஏரோப்ளேன் மாதிரி டேக் ஆஃப் ஆகாம குவாட் லான்ச் மூலமா டேக் ஆஃப் ஆகியிருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது இந்த மாதிரியான பறக்கிற உயிரினங்கள் தன்னுடைய முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் ஸ்பிரிங் போல யூஸ் பண்ணி லான்ச் ஆகி பறந்திருக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் எப்படி பறந்துச்சுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் போது இந்த உயிரினம் வாழ்ந்த இடங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்துருக்கணும். அண்ட் ஒரே லான்ச்சில் இது அதிக தூரத்தையுமே கவர் பண்ணியிருக்குமா. நீங்கள் நினைக்கிற மாதிரி 50-60 கிலோமீட்டர் கிடையாது, 15,000 கிலோமீட்டர் அளவுக்கு கூட இதால் வந்து பறக்க முடியுங்கிற மாதிரி பேசப்படுது. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் உலகம் சுற்றும் வாலிபனாக இந்த மிருகம் இருந்திருக்கேன். இதுக்கு தேவையான மிருகங்களை வானத்தில் கழுகு போல தான் இது வந்து பார்த்து அதுக்கப்புறம் இறங்கி தான் பிடிக்கும். டைரெக்டாக பறந்துக்கிட்டே பிடிக்கிற அளவுக்கு இதுக்கு திறமை இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படலை. ஏன்னா அந்த மிருகங்கள் தன்னுடைய ஸ்கின்னையே ஒரு லெதரையே வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸாக அதை இறகுகளாக யூஸ் பண்ணுறது. மேபி பறந்துக்கிட்டே அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு திறமை இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் அதை பற்றினா ஃபுல் ரிசர்ச் இப்போதைக்கு தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பறக்கிற மிருகங்கள் மிக பெருசாக வேட்டையாடவும் செய்யலாம். மற்ற மிருகங்கள் ஹன் பண்ணி அது விட்டு வச்சிருக்க அந்த மிச்ச மீதியை தான் இந்த மிருகங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வளர்ற மாதிரி சொல்லப்படுது. கேவஞ்சஸ் மாதிரி, அதாவது வல்ச்சர்ஸ் மாதிரி இறந்து போன மிருகங்கள் அடித்து சாவடிக்கப்பட்ட மிருகங்களை தான் அது வந்து தேடி சாப்பிடும். பெருசாக வேட்டையாடாத மிருகங்கள் மாதிரி பேசப்படுது. பெருசாக பற்கள் இல்லாத அந்த காரணத்தினால வாய்க்குள்ளே அதை எதை ஃபிட் பண்ண முடியுமோ அதை முழுசாகவே அது முழுகிடும். ஸோ மனிதர்கள் பக்கத்தில் இருந்தாலும் இது முழுசாகவே நம்மளை வந்து கடித்து முழுகிடும். இதோடைய உண்மையான உருவம் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இதே மாதிரி இருக்க மற்ற மிருகங்களை தான் இப்போதைக்கு கொஞ்சம் பெருசாக்கே நம்மளுக்கு கலந்து காமிக்கிறாங்களே தவிர்த்து இதோடைய முழு உருவம் முழு எலும்புகள் நம்மக்கிட்ட இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு இந்த மிருகங்கள் இருந்துச்சுன்னா மனிதர்களை கொத்தி கொத்தி புழு மலி தின்னுட்டு போயிட்டே இருக்கும்போது பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம்.